வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியாவின் மிக முக்கியமான உலகத்தரம் வாய்ந்த ஒரு அதிரடி படைப்பிரிவை பத்தி பார்க்க போறோம். இந்த பலம் கொண்ட அதிரடி படையை நேஷனல் செக்யூரிட்டி கார்டு கொமாண்டோஸ் என்று அழைப்பர். சுருக்கமாக NSG என்றும் அறியப்படுகிறது. இதனை பிளாக் கேட்ஸ் என்றும் அழைப்பர். நேஷனல் செக்யூரிட்டி கார்டு என்ற படை இந்தியாவின் முக்கியமான படையாக கருதப்படுகிறது. இது எந்த அளவிற்கு முக்கியம் வாய்ந்தது என்றால், இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்தில் தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அந்த இடத்திற்கு இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டு படை அனுப்பப்பட்டு தீவிரவாதிகளுக்கு எதிராக செயல்படுவார்கள். இதுதான் இவர்களின் முக்கியமான பணியாகும். இதனை ஆன்டி டெரரிஸ்ட் ஃபோர்ஸ் என்றும் கூறலாம். பிளாக் கேட்ஸ் கொமாண்டோ படையின் மற்ற பணியானது விமானத்தை கடத்தும் தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தி பயணிகளை காப்பாற்றுதல் ஆகும். நிலம் வழியாக இருக்கட்டும், கடல் வழியாக இருக்கட்டும், வான் வழியாக இருக்கட்டும், இந்த பகுதிகளில் நடக்கும் விமான கடத்தலை முறியடிப்பதில் கைதேர்ந்தவர்களாக இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டு விளங்குகிறார்கள். மேலும் இவர்களின் மற்ற பணியானது வெடிகுண்டுகளை வெடிக்காமல் செயலிழக்க செய்தல் ஆகும். தீவிரவாதிகள் வெடிகுண்டு வைப்பதற்கு முன்பு அதனை பற்றிய தகவலை அறிந்து அவர்களை தடுத்து நிறுத்துவது இந்த பிளாக் கேட்ஸ் கொமாண்டோவின் கடமையாகும். ஜனவரி 2020 வரை இந்தியாவின் மிக மிக முக்கியமான நபர்கள், அதாவது VVIP-களுக்கு இந்த பிளாக் கேட்ஸ் படையே பாதுகாப்பு கொடுத்து வந்தது. முக்கியமான VVIP யார் என்பதை தேர்வு நடத்தி பட்டியல் போடுவது உள்துறை அமைச்சகம் ஆகும். காரணம், நேஷனல் செக்யூரிட்டி கார்டு படை உள்துறை அமைச்சகம் கீழ் செயல்படுகிறது. இது பாதுகாப்பு அமைச்சகம் கீழ் இல்லை. ஆகவே இந்தியாவில் தீவிரவாத தாக்குதலோ அல்லது விமான கடத்தலோ நடந்தால் அதனை தடுக்க பிளாக் கேட்ஸ் கொமாண்டோ படையே களமிறக்கப்படும். இவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதனை இவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். நேஷனல் செக்யூரிட்டி கார்டு மேற்கொண்ட அனைத்து தாக்குதல் நடவடிக்கைகளும் வெற்றியிலே முடிந்திருக்கின்றன. இவர்களின் தாக்குதல் தோல்வி அடைவது என்பது 0% ஆகும். இதன் வழி NSG படை மிகவும் பலம் கொண்ட படை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. பிளாக் கேட்ஸ் கொமாண்டோவில் இருக்கும் வீரர்களுக்கு அதிகமான பல பயிற்சிகள் தரப்படுகின்றன. இதில் முக்கியமாக தரப்படும் பயிற்சியானது எதிரிகளிடம் ஆயுதம் இல்லாமல் சண்டை போடுதல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்னைப்பர் துப்பாக்கியை குறித்தப்பாமல் சுடுவதிலும் இவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள். NSG கொமாண்டோ படைக்கு என்று ஒரு ஸ்லோகம் உள்ளது. அதாவது, ஸ்னைப்பர் துப்பாக்கியிலோ அல்லது சாதாரண துப்பாக்கியிலோ எதை பயன்படுத்தி சுட்டாலும் ஒரு சூட்டில் ஒரு தீவிரவாதியை கொல்வது என்பது இவர்களின் நோக்கமாகும். இவர்கள் பயன்படுத்தும் முக்கியமான ஸ்னைப்பர் துப்பாக்கி ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜெர்மன் PSG-1A1 ஸ்னைப்பர் ரைஃபிள் ஆகும். பிளாக் கேட் கொமாண்டோ ஸ்னைப்பர்ஸ் எப்பொழுது செயல்படுவார்கள் என்றால், ஓரிடத்தில் NSG கொமாண்டோ படை ஆபரேஷன் நடக்கும் போது அந்த பகுதியில் சற்று தள்ளி ஓரிடத்தில் மறைந்து கொண்டு எதிரிகளை நோக்கி ஸ்னைப்பரில் குறிவைப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னைப்பருக்கு பாதுகாப்பிற்காக ஆயுதம் தாங்கிய ஒருவரும் அருகில் இருப்பார். இவர்கள் பொதுவாக பயன்படுத்தும் வேறு ஆயுதங்கள் ஆட்டோமேட்டிக் சப்மிஷின் கன், MP5, Glock 17 போன்றவை ஆகும். மேலும் ஓரிடத்தை வேவு பார்ப்பதற்காக NSG படை ஒரு சிறிய வகையான ட்ரோனை பயன்படுத்துகிறது. கட்டை விரல் அளவிற்கு சிறியதாக இருக்கும் இந்த ட்ரோன் அதிநவீன கேமரா கொண்டு மிகவும் வேகமாக பறக்கக்கூடியது. பிளாக் கேட்ஸ் கொமாண்டோ பயன்படுத்தும் இந்த நானோ வகை ட்ரோன் உலகத்தில் உள்ள முக்கியமான நாடுகளிடம் மட்டுமே இருக்கிறது. இவர்களிடம் கார்னர் ஷாட்கன் என்கிற மடக்கக்கூடிய ஆயுதமும் உள்ளது. ஒரு முக்கியமான இடத்தில் கொமாண்டோ ஆபரேஷன் நடக்கும்போது அங்கு அறைகளின் மூலையில் தீவிரவாதிகள் ஒளிந்து கொண்டு தாக்குதல் நடத்தும் போது அந்த கார்னர் ஷாட்கன் பயன்படுத்தி NSG குறிப்பார்த்து சுட முடியும். NSG கொமாண்டோ படைக்கு ஆட்களை மத்திய மற்றும் மாநில போலீஸ் படையில் இருப்பவர்களை தேர்வு செய்கிறார்கள். NSG கொமாண்டோ படையின் கீழ் 2 பிரிவுகள் இருக்கின்றன. அவை SAG என்கிற ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப் மற்றும் SRG என்கிற ஸ்பெஷல் ரேஞ்சர் குரூப் என்பதாகும். இவை இரண்டிற்கும் என்ன வேறுபாடுகள் என்றால், SAG என்பது முக்கியமான ஆபரேஷன்களில் ஈடுபடுவார்கள். SRG என்பது 2020 வரை நாட்டின் முக்கியமான நபர்களான VVIP-களுக்கு பாதுகாப்பு அளித்து வந்தது. SAG படை ஏதாவது ஆபரேஷனுக்கு செல்லும் போது அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை தருபவர்கள் இந்த ஸ்பெஷல் ரேஞ்சர் குரூப் ஆகும். இதன் வழி மொத்தமாக பார்க்கும்போது NSG-யின் கட்டமைப்பு மிகவும் பலம் வாய்ந்தது என்பதை அறிய முடிகிறது. இந்தியாவில் NSG படையின் நிலையங்கள் 5 இடங்களில் இருக்கின்றன. மும்பை, கல்கத்தா, சென்னை, ஹைதராபாத் மற்றும் காந்திநகர் போன்ற முக்கியமான நகரங்களில் NSG செயல்படுகிறது.
இந்த பகுதிகளிலிருந்து தீவிரவாத தாக்குதலின் போது மக்களுக்கு என்எஸ்ஜி படையினர் பாதுகாப்பு வழங்குகின்றனர். 1980களில் இந்தியாவில் பல தீவிரவாத தாக்குதல்கள் நடந்த வண்ணம் இருந்தன. இதனால் தீவிரவாதத்தை தடுக்க தனி சிறப்பு படையாக 1984 என்எஸ்ஜி கொமாண்டோ படை உருவாக்கப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பிற்காக 1984 முதல் இப்படை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்திய வரலாற்றில் 2008 பெரிய அளவில் மும்பையில் தீவிரவாதிகள் தாக்குதல்களை நடத்தினார்கள். இதில் பல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். மும்பை தாக்குதலின் போது அந்த பகுதிக்கு என்எஸ்ஜி படை சென்று தீவிரவாதிகளை வீழ்த்தியது. அந்த நேரத்தில் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் புல்லட் ப்ரூஃப் கவச சட்டை நவீனமாக இல்லை. ஆனால் 2008 பிறகு என்எஸ்ஜி படை மிகப்பெரிய நவீன வளர்ச்சியை அடைந்தது. என்எஸ்ஜிக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது 2022-2023 ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் 161.9 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். இந்தியாவிற்கு எதிராக எந்த ஒரு தீவிரவாதிகள் செயல்பட்டாலும் அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக செயல்படுபவர்களே இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ஆவர். இந்த வீடியோ நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கொமாண்டோவை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.